டே தம்பி, ரொம்ப நேரமா எங்கடா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? என்னால நடக்கவே முடியலடா, பயங்கரமா கால் வலிக்குதுடா. என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி மலை மேலே எல்லாம் ஏறி வச்சிட்டு இருக்க. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. டேய், திரும்பி பாருடா. என்னால இதுக்கு மேல சுத்தமா நடக்க முடியல. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. என்னது, இந்த மலையை ஏறி இறங்கினாதான் என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போக முடியுமா? ஐயோ, சரி, நான் வந்து இந்த இடத்துல மாட்டினதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருக்க, வா போலாம். என்னது இது, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. இங்கதான் இருக்கீங்களா? என்னோட கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, போச்சு, இந்த பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி பாட்டி, எங்களை விட்டுருங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, எங்களை விட்டுருங்க பாட்டி. பெரிய காரியம் நடத்தி முடிக்கலான்னு இருக்கேன். டேய், உங்ககிட்ட அவ்வளோ தடவை சொல்லியும் என் பேச்சை மீறி இந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி காரியம் பண்ணியிருப்பேன்? உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஐயோ, போச்சு, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பாவம், இந்த பையன் நமக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய், அந்த பாட்டி உன்னை ஏதாவது பண்ணிட போகுது, இந்த பக்கம் வாடா. என்னடா, இத்தனை வருஷமா நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டேன். நேத்து வந்த இந்த பொண்ணு மேல உனக்கு என்ன திடீர் பாசம்? இந்த பொண்ணை காப்பாத்தலான்னு முயற்சி பண்றியா? முதல்ல உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ இங்க இருந்தாதானே நீ அந்த பொண்ணை காப்பாத்துவ? போடா அந்த பக்கம். உன்னை தூக்கி எரிஞ்சிட்டேன்னா அந்த பொண்ணை காப்பாத்துறக்கு இந்த காட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. அச்சோ, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், அவனை விட்டுருங்க. அம்மா, என்னது இது சோதனை? உங்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடைஞ்சல் வர்ற மாதிரி தெரியுது. தம்பி, யார் நீ? எங்கிருந்து வந்திருக்க? எதுக்காக இப்படி என்னோட பூஜையை தொந்தரவு பண்ணி என் மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தா ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆத்தா, யார் இந்த பையன்? தம்பி, நீ கவலைப்படாதப்பா, உன்னால் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியுது. நீ அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த கெட்டவங்க தான் உன்னை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஆத்தா அருளால் இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியுது. உனக்கு ஆத்தாவுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். இனி உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ போய் அந்த பொண்ணையும் அவங்களையும் காப்பாத்திரு. அம்மா, அம்மா, என்னால் பேச முடியுது. என்னால் இப்போ நல்லா பேச முடியுதுமா? யார் நீங்க? எப்படி எனக்கு பேச்சு வர வச்சீங்க? அந்த பாட்டி அவங்களெல்லாம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். கவலைப்படாத தம்பி, அந்த ஆத்தாவுடைய அருள் இப்ப உனக்கு இருக்கு. உன்னாலேயே அவங்கள காப்பாத்த முடியும். இனி இந்த உலகத்துல யாராலையும் உன்னை அழிக்க முடியாது. அந்த ஆத்தா சன்னதியில வந்து நின்ன இல்லையா, அந்த ஆத்தாவுடைய அருள் இந்த ஜென்மத்துல உனக்கு பூரணமா கிடைச்சிருக்கு. நீ தைரியமா போ, உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும். போய் அவங்கள காப்பாத்து, போ. ஏன் நின்னுக்கிட்டு இருக்க? போ. சரிங்கம்மா, எனக்கு தைரியம் வந்துருச்சு, நானே போய் அவங்கள காப்பாத்திடுறேன். என்ன, உன்னை காப்பாத்துறக்கு இப்ப யாரும் வரப்போறதில்ல, இங்கேயே கிடக்க போற. ஏ பாட்டி, இந்த அக்கா பாவம், இந்த அக்காக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். போயிரு நீ அந்த பக்கம். அக்கா, அக்கா, நான்சி, நான்சி அக்கா, எந்திரிங்கக்கா, எந்திரிங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. தம்பி, நீ என்னடா திடீர்னு பேசுற? டேய், எப்படிடா உனக்கு பேச்சு வந்துச்சு? அப்படினா இத்தனை நாள் பேச்சு வராத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? என்ன இப்ப பேச மாட்டேங்கிற? அப்படினா இங்க வேற யாராவது பேசுனாங்களா? யார் என்ன காப்பாத்துனது? இங்க ஆறாவது மலையில இருக்கிற சாமியோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. அது கிடைச்ச உடனே எனக்கு பேச்சு நல்லா வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டியவே நான் தூக்கி வீசிட்டேன் தெரியுமா?
நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நீங்கள் சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக உங்களை கொண்டு போய் உங்கள் ஆளுங்களோட சேர்த்து விட்டுறேன். அப்பாடா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு, இப்போ தான் தப்பிச்சிடுவோங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. சரி வாடா, நீ எங்கே கூப்பிட்டு போறியோ நான் அங்கேயே வர்றேன். சீக்கிரமாக வாங்கக்கா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பெரிய ஆபத்து தான். டேய், என்னடா இது, மலை இவ்வளோ பெருசு இருக்கு, இந்த மலையை கடந்து போனால் தான் என்னை எங்கள் ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியுமா? ஆமாம், இதுக்கு வேற குறுக்கு வழியே கிடையாது, இதை கண்டிப்பாக நம்ம கடந்து போய் தான் ஆகணும். சீக்கிரமாக வாங்க, இப்போவே இருட்டுற மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அந்த பாட்டிக்கு பயங்கர சக்தி வந்துடும். என்னடா இது, நம்ம பாட்டுக்கு மலை ஏறிக்கிட்டே இருக்கோம், மலை பெரிசாயிட்டே போற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கரெக்டான ரூட்ல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமா? மேம் இங்க பாருங்க மேம், இதுதான் மேம் அந்த பூச்சிமணியோட சமாதி. இந்த உடம்பை எடுத்து எரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு அந்த பஸ்ஸை விட்டு காணாம போயிடுவான். இவன் தான் மேம் அங்க பெரிய பிரச்சனையே. பண்டி, இந்த பூச்சிங்கிற ஆள் தானே இந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கான், பஸ் டிரைவரையே எரிச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வந்துடாதா? பண்டி நீ என்ன பண்ணுற? பண்டி எனக்கு சொல்லிட்டு பண்ணு, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், இதெல்லாம் பண்ணால் பஸ்ஸில் இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியுமா? ஆமாம் மேம், இப்போவே அங்கே ரெண்டு மூணு பேர் காணாமல் போயிருக்காங்க, அந்த பஸ்ஸை ஓட்டுறக்கு மெயினாக டிரைவர் தான் வேணும். இந்த ஆளோட உடம்பை மட்டும் நம்ம எரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ் எங்கேயும் போகாது, ஒரே இடத்துல தான் நிற்கும் மேம். நம்ம எப்படியாவது போய் அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேனோட உடம்பை வேற நம்ம எரிக்க வேண்டியதாக இருக்கு. நீங்களும் டிரைவரும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த வாட்ச்மேனோட உடம்பும் எரிச்சிடலாம் மேம். சரி இரு, எது பண்ணினாலும் முழுசாக பண்ணிடலாம், நான் போய் நம்ம டிரைவரை கூப்பிட்டு வந்துடுறேன். அந்த பூச்சியோட உடம்பையும் வாட்ச்மேனோட உடம்பையும் எப்படியாவது எரிச்சிடலாம் மேம். இவங்க ரெண்டு பேர்த்து உடம்பை மட்டும் எரிச்சிட்டோம்னா நம்ம பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிட்டோம் மேம். என்ன பண்ணி சொல்ற, பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்ற? அப்போ முழுசா எல்லா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலையா? இவங்க ரெண்டு பேர்த்து உடம்பை தான் எரிச்சிட்டோம்ல, இனி அடுத்தது வேற யார் பிரச்சனையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன் இல்ல மேம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான்சியோட உருவத்துல அங்க ஜான்சின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணும் காணாம போனாதான் நம்ம எல்லா பிரச்சனையும் தீரும் மேம். அந்த பொண்ணு தான் நமக்கு சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு. மை காட், இந்த கூடக்கார லேடியும் டிசப்பியர் ஆயிட்டாங்க, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பிடி சாரும் பப்ளு போய் இதை கவனிச்சாங்களா இல்லையா? பப்ளு, பிடி சார் ரெண்டு பேரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க, இந்த கூடக்கார லேடியும் டிசப்பியர் ஆயிட்டாங்க. பண்டி அங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு உடம்பா எடுத்து எரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இங்க ஒவ்வொருத்தரும் காணாம போய்கிட்டு இருக்காங்க. அண்ணே அண்ணே, பரட்டேனே, பாத்தீங்களாண்ணே, நிலமை வந்து நம்ம கை மீறி போயிருச்சுனே. இங்க பாருங்கண்ணே, ஒவ்வொருத்தரா காண போயிட்டு இருக்காங்க, நானும் காணா போயிருவேண்ணே. இனி எந்த புளி மரத்தில் உங்களை பார்ப்பேன்னு தெரியலனே. பூச்சி, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நம்ம கடமை நம்ம செய்வோம், மித்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பிடி சார், நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சார். அங்கே பாருங்க, அந்த டிரைவரும் காணாமல் போயிட்டு அந்த கூடக்கார லேடியும் போயிடுச்சு, இந்த வாட்ச்மேனும் இந்த ஜான்சிங்கிற பொண்ணு மட்டும் போயிடுச்சுன்னா போதும். என்ன பப்ளு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னா இது நம்ம நான்சி இல்லையா, ஜான்சியா? சரி, அப்படின்னா இந்த பொண்ணு செத்துருக்காளா 10 வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சு நமக்கு யாரு தான் சொல்ல போறாங்க? இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பார்க்கலாமா? எல்லாரையும் மறைய வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திரும்பவும் நடக்க போகுது. எங்களோட எல்லா உடலையும் எரிச்சு எங்களை மேல அனுப்பிட்டு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் கண்டிப்பா நடக்காது, நீங்க நினைச்சதை விட மிக பயங்கரமான விளைவுகளை சந்திப்பீங்க. எனக்கு தெரியும் உனக்கு கண்டிப்பா தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா ப்ளீஸ். என்னோட பேரு நான்சி கிடையாது, ஜான்சி. ஜான்சி ராணி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்துட்டேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ செத்துருக்கேனா? அப்படின்னா இப்ப இருக்கிற நான்சி வந்து உன்னுடைய மறுபிறவியா? உமே காட், இப்பதான் எனக்கு எல்லாமே கிளியரா புரியுது. அதனாலதான் அந்த பாட்டி நான்சியை கடத்தி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் இதே பஸ்ஸில் நான் ஏறினேன், அப்போது இங்கே இருந்த பூச்சி தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, பக்கத்தில் இதே மாதிரி வாட்ச்மேன் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் பண்ணின ஒரு தப்பால் தான் இது எல்லாமே நடந்துச்சு.